மிஷின் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பிசியில் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போதோ ஆடியோ ப்ளே பண்ணும்போதோ இந்த ஆடியோ லேகிங் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, விண்டோஸ் 10 and 11 வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. விண்டோஸ் 10 and 11 செட்டிங்ஸ் போய்க்கோங்க. விண்டோஸ் 11 வந்து சிஸ்டம் போய்க்கோங்க. இது கீழே வந்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அதர் ட்ரபுள் ஷூட்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி செட்டிங்ஸில் ட்ரபுள் ஷூட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரபுள் ஷூட்டரில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ரன் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கோங்க. லோட் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ட்ரபுள் ஷூட் ஆகும். ட்ரபுள் ஷூட் ஆகி முடிஞ்ச அப்புறம் கீழே வந்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதிகம் ரன் பண்ணி நீங்கள் ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சால்வ் பண்ண முடியலன்னா டிவைஸ் மேனேஜர் சர்ச் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் செட்டிங்ஸ் போனப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் வீடியோ அண்ட் கேம் கண்ட்ரோலர், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே வந்து டிரைவெல்லாம் இருக்கும், அந்த டிரைவை நீங்கள் அப்டேட் பண்ணணும். நீங்கள் எந்த டிவைஸ் வந்து லேக் ஆகுதோ அந்த டிரைவை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆடியோ டிரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரோஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். லெட் மீ பிக் ஃப்ரம் லிஸ்ட் ஆஃப் அவைலபிள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிரைவர் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. இன்ஸ்டால் ஆயிரும். டிரைவர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சப்போ செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டு ஆப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் MMSYS.CPL டைப் பண்ணுங்கள். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ளேபேக்கில் வந்து உங்கள் டிவைஸை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். எந்த டிவைஸ் ப்ளே பண்ணும்போது சவுண்ட் லேக் ஆகுதோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். என்ஹான்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் டிசபிள் ஆல் என்ஹான்ஸ்மெண்ட், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே அப்ளை அண்ட் ஓகே பட்டனை கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மூணு சொல்யூஷனுக்கு ட்ரை பண்ணப்புறம் சிஸ்டத்தை வந்து கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் ராம் சபீஷன்.